ஸ்டேட் தான் நம்மளுடைய பக்கத்து ஸ்டேட். அப்ப தமிழகத்தினுடைய மக்கள் தொகை எவ்வளவு? அப்படியே டபுள் எவ்வளவா இருந்திருக்கும் கரெக்டா இல்லைங்களா? அப்போ நம்முடைய வாய்ப்பு எவ்வளவு, நம்முடைய வாய்ப்பு எவ்வளவு? ஒன்னு யோசிச்சு பாருங்க, இங்க 8 கோடி மக்கள் இருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய மருத்துவ தேவை இங்க தேவைப்படுது. அப்போ எவ்வளவு பெரிய வாய்ப்பு நம்ம கையில இருக்கு, கிட்னி காப்பாற்றக்கூடிய, கேன்சர் பேஷண்ட காப்பாற்றக்கூடிய. இன்னொரு பெரிய அற்புதமான விஷயம், அவர் சுகாதாரங்களை ஒர்க் பண்ணும் போது முன்னாடி இன்னைக்குதான் அந்த இமேஜை பார்த்தேன், ஒரு சின்ன பையன் கேஸ் பெருச்சு அவனுடைய முதுகு தண்ணி முதுகு ஃபுல்லா என்னாச்சு, ஸ்கின் எல்லாம் போயிடுச்சு. சாப்பிட்டு இருக்கும் அந்த இமேஜ். அவன் 24 மணி நேரம் அழுதுட்டு இருப்பா. 11 or 12 வயசு குழந்தை, என்ன சார் அந்த குழந்தை? 12 வயசு குழந்தை. அவனுக்கு அதுக்கு எதிரோனுங்கிற அந்த அற்புதமான ப்ராடக்ட மட்டுமே கொடுத்தோம் சார். அந்த ஹாஸ்பிட்டல்ல 1-2 வருஷம் ட்ரீட்மெண்ட்ல வலி அனுபவிச்சுட்டு இருந்த பையன் நம்ம ப்ராடக்ட சாப்பிட்டு 15-20 நாளைக்கு அப்புறம் நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சு அவனுடைய காயமெல்லாம் ஆரம்பிச்சு. இவ்வளவு அற்புதமா செஞ்ச ப்ராடக்ட் மார்க்கெட்ல கிடைக்கவே கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது. ஆயிரக்கணக்கான நபர்களுடைய கால்களை காப்பாத்தின ஒரு ப்ராடக்ட். ஏன் சார் இந்த காலை காப்பாத்திட்டீங்கன்னு சொன்னீங்க? டயபெட்டிக் வந்தா, அந்த பெரிஃபெரல் நியூரோபதிங்கிற ஒரு வியாதி வந்தா, அந்த விரலையோ அந்த அஃபெக்டான ஏரியாவையோ ஆம்புலேஷன் பண்ண சொல்லுவாங்க, கட் பண்ண சொல்லுவாங்க. பெருமையா சொல்லுவோம். 2000 மேற்பட்ட குழந்தையின்மை பிரச்சனைக்கு இந்தியாவில் ரிசர்ச் எடுத்த ஒரே கம்பெனி ஹெய்லான் ஹெல்த் கேர் தான். பெரிய பாராட்டு. 25 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு நம்முடைய ஊட்டச்சத்து ப்ராடக்ட் கொடுத்து ரிசல்ட் எடுத்திருக்கோம். அந்த ரிப்போர்ட் நீங்க யார்கிட்ட கேட்கறாங்க? உங்க லீடர்ஸ் கிட்ட நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. அந்த சயின்ஸுக்கு தான் நாங்க சார்ட்ட சொல்றோம். என்ன அப்படின்னா, எல்லா மனிதனுடைய உடலுக்குள்ளேயும் ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி இருக்கு. இன்னைக்குதான் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி பத்தி நம்ம படிக்கிறோம், கரெக்டா இல்லைங்களா? என்ன சார், அதுவே தன்னைத்தானே என்ன படிக்கும், முடிவு எடுத்துக்கும். உங்க உடலுக்கு பின்னாடி இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி நீங்க பிறக்கும் போதே இறைவன் உங்களுக்குள்ள வச்சிருக்காரு. இங்க உட்கார்ந்து இருக்கோம், ஏசியில உட்கார்ந்து இருக்கோம், உடல டீஹைட்ரேஷன் வருது, தண்ணியினுடைய நீரினுடைய அளவு கம்மியாகுது. உடல் எதை கேட்குதுங்க? தண்ணி கேட்குது. குடிக்கிறோமா? நீங்க ஒவ்வொரு நேரம் அலாரம் வச்சு குடிக்கிறீங்களா? உடலா உங்கள்கிட்ட கேக்குதுங்களா? உடலா கேக்குது. எனக்கு இப்ப நல்ல வெச்சு தேவைப்படுது, எனக்கு தூக்கம் வருது. நம்ம அலாரம் வச்சு தூங்கல, வேலைக்கு போற மாதிரி செய்யல, எது நடக்குதுங்க? உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி என்ன பண்ணுது? இப்ப உங்களுடைய தூங்கக்கூடிய நேரம், ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு உணர்வா கொடுக்குது. சேர்த்தான சார், இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சிய உங்க உடல் பெருக்கணும் அப்படின்னா, வலுவாக வைக்கணும் அப்படின்னா, அதுல கோளாறுகள் ஏற்படக்கூடாதுன்னா, நீங்க டெய்லி எடுத்துக்கக்கூடிய உணவு ஊட்டச்சத்துக்களாக மாத்தணும். எப்படி மாத்தணுங்க? ஊட்டச்சத்துக்களாக மாத்தணும். இத போன 10 வருஷமா ஹெய்லான் ஹெல்த் கேர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கோம். அதனுடைய ரிப்போர்ட்ஸ் தான் நான் அப்ப உங்கள்கிட்ட சொன்னேன். ஒரு பெரிய பாராட்டு நம்ம கம்பெனிக்கு கொடுத்துடலாமா? ஒரு கொடுத்தோம் அவங்களுடைய 17 வருஷம் பிரச்சனைய 15 நாளையில ஹெய்லானுடைய ஊட்டச்சத்து ப்ராடக்ட் கொடுத்து மாத்திருக்க அப்படின்னா, இது இந்தியா ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமையா இல்லையா? யாரெல்லாம் அது கடமையா நினைக்கிறீங்க?
கடமை நீங்க நினைச்சு அடுத்த 1000 நாள் இன்ஸ்பெக்டர் கூட நிக்க நீங்க நிக்க தயாரா நீங்க ஒரு கோடீஸ்வரர் உங்களுடைய இமோஷன்ஸ் மாத்தாம இது என்னுடைய கடமை. அடுத்த 1000 நாள் நான் இப்படிதான் இருப்பேன், நான் இதைத்தான் செய்வேன், நான் இந்த பக்கம்தான் போவேன் முடிவு நீங்க எடுத்து ஒரு 1000 நாள் என்ன ஒரு அழகான ரோட் மேப் ஒன்று கொடுத்துருக்கோம். ரோடு வேணும்ல, வண்டி வேண்டியிருக்கு சார்ஜர்னா அந்த ரோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ரெடியா இருக்கீங்களா? தூக்கத்தில் இருந்தா தயவு பண்ணி சொல்லிடுங்க, நாங்கள் உங்களை எனர்ஜி